வரணும் அதே வரணும். தொழில்நுட்பத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்காக ஒரு நெடுந்தொடர் போல் பேசிக்கொண்டே போகலாம், ஒரு 300 வாரங்கள் பேசலாம். அதை தமிழில் எளிதாக பேசுவது என்பது சிலரை 300 பக்கங்களை எழுதுவதை 3 வரிகளில் சொல்வதுதான் ரொம்ப கடினம். அது போல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட 30-40 நிமிடங்களில் இதற்கு ஒரு பேக்ரவுண்ட், எதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எழுத்துருவு என்றால் என்ன, விசைப்பலகை என்றால் என்ன, ரொம்ப சுலபமாக நான் முடிந்தளவு சொல்லிவிட்டு அதிலிருந்து இதற்கு பயன் என்ன, எங்கெல்லாம் தமிழ் இணையம், தமிழ் இணையம் ரெண்டும் இணைகிறது, எங்கெல்லாம் இதற்கு பயன்பாடு உள்ளது என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ் இணையம் என்பதை நான் தமிழ் கணினி தமிழ் இணையம் இரண்டும் ஒன்றாக பயன் என்று பார்த்தீர்கள் என்றால் 3 பயன்பாடு தமிழ் என்பதை நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். 1, தனிப்பட்ட தனி மனித பயன்பாடு, கன்சியூமர். 2, அரசாங்கம் நிறுவனங்கள் பயன்பாடு, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லுவோம். 3, பொழுதுபோக்கு. இது இந்த மாதிரி 3 விதமாக நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றை பற்றியும் நான் விரிவாக பிறகு வருகிறேன். பட் இதுதான் 3 பிரிவு. இந்த 3 பிரிவிலும் எப்படி தமிழ் இணையம் தமிழ் கண்ணி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை ஐயா சொன்னபடி தம் இசைப்பலகை எழுத்துரு இதை பற்றிய பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன எழுத்துரு என்றால் என்ன, இசைப்பலகை என்றால் என்ன, ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். எழுத்துருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமானது இனி இருக்கிறது. இது வந்து ஏதோ கணினித்துறை வந்து கண்டுபிடிச்ச விஷயமே கிடையாது. ஐயா சொல்றது போல நான் பதிப்பகத்துறை பப்ளிஷர் ஃபீல்ட்ல இருந்து பள்ளி பருவத்தில் பிளாக்ஸ் இருக்கும், ஒரு எழுத்துக்கு ஒரு பிளாக் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு என் பையன் லிப்ட் ஆஃபீஸ்க்கு வந்தது போல பிளாக் எடுத்து அண்டர் ஸ்டாம்ப்ல பேட்ல ப்ரெஸ் பண்ணி பார்த்துருந்தான். அவனுக்கு ரொம்ப வியப்பு, இப்படிலாம் எழுத்து வருவான். அவனுக்கு தெரிஞ்சதுனா கணினியில தட்டி உடனே பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தான். ஆனா அந்த அதுல இருந்து வந்ததுதான் எழுத்து. எப்பெல்லாம் எப்போ எழுத்து வந்து அச்சு செய்யப்பட்டதோ அப்பவே எழுத்துரு என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எழுத்துரு என்பது ஒவ்வொரு ஒரு எழுத்துரு வகை அதுதான் எழுத்துரு ஃபாண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது கணினியரும் இருக்கிறது. என்னன்னு எம்எஸ் வேர்டில் போய் எந்த எழுத்துருவை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் அந்த வடிவத்தில் அவங்களுக்கு எழுத்து வரக்கூடியது அவ்வளோதான். ஆனால் இந்த கணினியில் எதுக்கு இது எழுத்துருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துரு பின்னாடி எல்லாமே எண்ணிக்கை தான். கணினியில் நான் பேசுவது சரி, நீங்கள் யாராவது ஒருத்தர் ரஜினிகாந்த் பாட்டு பாடினாலும் அந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் ஆடினாலும் சரி, எல்லாமே கணினியில் பேசிக் வந்து 0 அண்ட் 1 தான். எனக்கு இன்னும் கிடையாது அந்த எழுத்துரு. ஸோ காங்கிற தமிழ் எழுத்து எடுத்தோம்னா அதுக்கு எந்த எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 1, 2, 40, 41 ஏதோ ஒரு நம்பர், எந்த இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கும். நான் காக்கு 41 சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் பார்க்க போறவர் 41 காண புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அடிப்படையில் இதுதான் அந்த தொழில்நுட்பத்தோட சராம்சம். இதுதான் வந்து எழுத்து முன்னாடி பின்னாடி உள்ள கருத்து. இந்த காக்கு வந்து எத்தனை நம்பர், காக்கு என்ன நம்பர், ஆக்கு என்ன நம்பர் அப்படிங்கிற வரிசையா போடுறது சொல்லலாம். நீங்க முன்னிலிருந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றா எடுத்து 1-247 வரைக்கும் அப்படியே எழுத வேண்டியதுதானே. என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா 247 இடங்கள் கணினியில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கணினிகள் கிடையாது. அது 8-bit என்று சொல்லுவோம். 8-bit 255 கேரக்டர்ஸ் தான் அவைலபிள். அதில் சிலர் வந்து ஆங்கிலத்துக்கும் அந்த கணினி தனக்குத்தானே கட்டளைகளை சொல்லிக் கொள்வதற்கும் தேவை. அதனால கிடைத்தது பார்த்தீங்கன்னா 64 முதன் முதல்ல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட கணினிகள் தான் 64, 32, 16 அப்படின்னு வந்து கணினி எப்போதுமே பவர் ஆஃப் கூடவும் 2, 4, 8, 16, 32, 64, 128 இப்படி போகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32, 64 இடங்கள் தான் இருக்குது. ஸோ இது 247 32 பார்த்தீங்கன்னா இப்போ 16 பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கு கூட அடக்க முடியாது. அப்போ அவங்களே வந்து ஏதாவது ஒரு 2 நம்பரை சேர்த்தா வர்றதுன்னா நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி 32, 64, 128 வந்தோடனே ஆங்கிலத்துக்கு பிரச்சனை
அவங்களுடைய எல்லா எழுத்தையுமே விட்ட போட்டிருக்கான். லோவர் கேஸ் அப்பர் கேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு 48 இடங்களில் போட்டுருக்கான். அவங்களுடைய கஷ்டம். ஆனால் தமிழில் 204 தமிழுக்கு மட்டும் எல்லா மொழிகள் எங்கெல்லாம் எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தமிழுக்காக ஏற்படுத்தப்பட்ட சிக்கலே கிடையாது. 128 இடம் வச்சாங்க, 64 இடம் இருக்குன்னா அது பத்தாது. அப்போ வந்து எப்படி இதை வெற்றி எந்த கூட்டமைப்பு வந்தால் இந்த தமிழ் எழுத்துன்னு சொல்லணும். இதுதான் மாநில என்கோடிங்னு சொல்ற பிரச்சனைகளோட மூட கருத்தே அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு படிமாச்சாங்க. இந்த மாதிரி 2 நம்பர் சேர்ந்து வந்தா இந்த எழுத்து நம்ம சொல்லலாம், இது இது சேர்ந்து வந்தா இப்படி வரலாம் அப்படின்னு பல்வேறு முறையில நீங்க அதை சொல்லலாம். ஒரு இது வந்து அப்புறம் 128 இடங்கள் வந்து அப்புறமா 255 இடங்கள் வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஆங்கிலமும் சேர்ந்து இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நீங்க அடிச்சீங்கன்னா ஆங்கில தலைப்பு வைக்க வேண்டியிருக்கும், உள்ள இருக்கிற செய்திகள் தமிழ்ல இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆங்கில எழுத்தும் வேணும், தமிழ் எழுத்தும் வேணும், கணினிக்கான கட்டளைகளும் வேணும் அப்படிங்கறதுனால 255 வந்தாலும் அந்த முழுமையா 247 கிடைக்காது. அதனால சில சிக்கல்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நெட் 99 தமிழக அரசு தமிழ்நெட் 1999 ஆண்டு நடத்தி 2 என்கோடிங் எழுத்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. டேப் டேம் அப்படிங்க டேப் தான் வந்து நீங்கள் ஆங்கிலமும் அடிக்கலாம் அதே பக்கத்தில் தமிழையும் அடிக்கலாம், டேப்னா தமிழை மட்டும் அடிக்கணும். அது எதுக்குன்னா வந்து 255 247 தமிழுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த புக் பப்ளிஷிங் அவங்களுக்கு தேவையான இது வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது 10 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க. கணினித்துறையில் ஒரு வசதி பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அப்படின்னா இடஒதுக்கீடு மாதிரி 50 ஆண்டு 100 ஆண்டு பிரச்சனை இல்லை, 2 ஆண்டு 3 ஆண்டுல அந்த இடம் வந்து டபுள் அது எக்ஸ்பொனன்ஷியலாக க்ரோ ஆகிடும். 64 பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 128 தான் இருக்கணும் அவசியம் இல்லை, 6400 கூட இருக்கலாம். கணினியில் அப்படிதான் வளர்ச்சி இருக்கும். ஒரு சிபியூ சொல்லுவார், 4 CPU இருக்கு. இப்போ என்னோட இந்த செல்பேசியில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய பெரிய அரசாங்கத்தில் இருந்த கம்ப்யூட்டரை விட இதில் இதோட சக்தி அதிகம். ஒரு நிமிடத்துக்கு செய்யக்கூடிய செயல்கள் அதிகம். 20 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட பெரிய கம்ப்யூட்டர் என்ன செய்யுமோ அதை வந்து இந்த செல்பேசி செய்யும். நாளை வர செல்பேசி வந்து இன்னைக்கு உலகத்தில் என்ன இருக்கோ ஒரு 1 ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுல இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா வழியும் செய்யக்கூடிய செயல்களை அடுத்த 5 ஆண்டுல உங்ககிட்ட இருக்கிற செல்பேசி செய்யும். அதோட வளர்ச்சி அந்த அசுர பாய்ச்சல் தான் அணி, ஏன்னா எல்லாமே மிஷின் ஸ்டேஜ். அதனால திருப்பி இது வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்டுதான் பேசிக்கொண்டே போக முடியும். நாலாவது தட்டி உட்கார வைக்கிறதா ஒரு 20 ஆண்டு கதையை வந்து நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் 99 வந்து அந்த 255 எழுத்துல எப்படி தமிழை எழுத்து பண்ணலாம் அப்படின்னு தமிழக அரசு வந்து 2 என்கோடிங்க செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி இன்ஃபிட்லையும் சரி மற்ற உலக அளவிய அமைப்பிலையும் சரி டிஸ்கியும் வந்து சொன்னா ஒவ்வொரு ஒரு முயற்சி இந்த டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு செய்ய மாட்டான், எல்லாம் ஒருத்தர்த்த செய்வோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒருத்தர்த்த செய்யணுமே இல்லை, ஒன்று கூடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடிதான் வரும். அப்படிதான் வந்து தொழில்நுட்பத்தை என்றைக்குமே வந்து ஒன்று எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு கொண்டே போவோம், அதுக்கப்புறமா ஒன்று கூடி செய்யறது பின்னாடிதான் அப்படிதான் அதோட வளர்ச்சி வரும். ஆனால் இப்போ இந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல 255 இடங்கள் வந்து 16 பிட் அப்படின்னு போயிருக்கு. கிட்டத்தட்ட 64,000 நான் சொன்னது போல 64,000 எழுத்துக்களை போட முடியும். யூனிகோட் ஒருங்குறியில ஒருங்குறி வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து 90 அது அதுக்கான கனி சக்தி வந்தது இப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த கான்செப்ட் அந்த கருத்துங்கள் வந்தது 1990 ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டது. இங்கிலீஷே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஆகிறதுக்கு 20-40 ஆண்டுகள் ஆச்சு. ஆஸ்கிங்கிறது பார்த்தீங்கன்னாலே ஆஸ்கி ஏதோ எடுத்த உடனே கணினி வந்த உடனே இங்கிலீஷ் இப்படிதான் இருக்கணும்னு யாரும் வந்து படகு கிடையாது. ஒன்றும் இந்த சிக்கல்கள் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம அவங்களோட வேகமாக தான் வந்து கொண்டிருக்கோம், ஏன்னா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை கரெக்டாக செய்ய முடியும். ஆஸ்கி பார்த்தீங்கன்னா 1960 மோஸ்ட் கோட்லேருந்து இருக்க அந்த இது அப்புறமா 1980 வரைக்கும் அது அந்த ஆங்கிலத்துக்கே மறுதல் பண்ணி கொண்டு போனாங்க. யூனிகோட் வந்து 90 ஆரம்பிக்கப்பட்டு 2000 மேலே கணினியில் அதோட செயல்திறமை செல்பேசிகள் வரைக்கும் யூனிகோட் செய்ய முடியும் ஒரு முறையில். இதில் சிறப்பு என்னன்னா தமிழ் மட்டும் இல்ல ஆங்கிலம் மட்டும் இல்ல உலகத்துல இன்று பேசப்படுகிற அனைத்து மொழிகளும் இந்த யூனிகோட்ல 64,000 இடங்களுக்குள்ள அமைக்க முடியும். அதுதான் அவங்க முயற்சி பண்ணி அமைச்சாமே. இன்ஃபேக்ட் ஒரு இடம் கூட சொல்லுவோம், ஆனால் உண்மை அது ஸ்டார் ட்ரெக் அப்படின்னு பார்த்துருக்கீங்க, ஆங்கிலம் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்
அதுல ஒரு மொழி பேசுவாங்க சார், சினிமா யாரும் எந்த ஏரியன்ஸ் அவங்க பேசின ஒரு லாங்குவேஜ் கூட யூனிகோட வந்து இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு விளையாட்டான ஒரு சீரியஸா கொடுத்துருக்காங்க, விளையாட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக காட்டப்பட்ட ஒரு சேர். அதனால இந்த யூனிகோட ஒழுங்குறி 64,000 படத்துல எல்லா மொழியிலையும் இன்கோட் பண்ணலாம். ஒரே டாக்குமெண்ட்ல ஒரே வார்த்தையில முதல் எழுத்து தமிழ்ல இருக்கலாம், அடுத்தது ஜெர்மன்ல இருக்கலாம், அடுத்த எழுத்து ஆங்கிலத்துல இருக்கலாம். ஆனா யாரும் புரியாது, படிக்க முடியாது, ஆனா செய்யலாம், செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ஒழுங்குறியோட ஒரு யூனிகோட் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் தரப்படுத்துதல், தரக்கட்டுப்பாடு படுத்தப்பட்ட உலகளாவிய அமைப்பு யூனிகோட் கன்சார்டியம் இருக்கு. அவங்க அனைத்து கல்வி வல்லுநர்கள் தமிழக அரசு கூட அந்த உறுப்பினராக எல்லாரும் சேர்ந்து எடுக்கப்பட்டார். முதல்ல 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக 90 வந்து என்னென்ன மொழிக்கு என்னென்ன இடங்கள் கொடுக்கலாம், என்னென்ன அதை கேட்பாங்க. வந்து இடம் ஒதுக்கீடு மாதிரி சைனீஸ் பாஷைக்கு பார்த்தீங்கன்னா 6,000 இடங்கள் கொடுத்துருக்காங்க, ஜாப்பனீஸ்க்குனா 10,000 இடங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது ஒன்றும் சிறப்புன்னா அவசியம் இல்லை. ஏன்னா கணினிக்கு வந்து ஒன்று கொடுத்து அதை ரெண்டை சேர்க்க சொன்னாலும் அதை நாலு கொடுத்து ஒன்றா சேர்க்க சொன்னாலும் கணினி வந்து ஒரு நொடிக்கு 100 கோடி செயல்களை கூட எங்களோட செல்பேசி அதிகமாக செய்யும். அதனால வந்து 1-2 கூட்டுறது வந்து கணினிக்கு ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. அதனால வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்படி எல்லாம் நீங்கள் அலோகேட் பண்ணாங்க. தமிழோட எழுத்து எல்லாம் அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு. இதில் 247 போட்டிருக்கலாமா போட்டிருக்கலாம். ஆனால் 90 வடிவமைக்கப்பட்ட போது 127 இடங்களில் போட்டு கம்பைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நடைமுறையில் நம்ம இதை யூஸ் பண்ணுற யாருக்குமே அதோட வித்தியாசம் தெரிய வாய்ப்பில்லை. அதுதான் இந்த எழுத்துருவோட சுருக்கமான கதை. இப்போது பரவலாக பயன்படுத்துறது இந்த யூனிகோட் ஒருமுறை. நீங்கள் எந்த கணினி வாங்கினீங்கனாலும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், விண்டோஸ், லினக்ஸ், மேக்இன்டாஷ், எது வாங்கினீங்கனாலும் அது யூனிகோட் இப்போ சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணாத சில செல்பேசிகளும் 1 ஆண்டு 2 ஆண்டு அல்லது மாதங்கள் கணக்கில் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கணினியோட வளர்ச்சி அவ்வளோ வேகம், அது வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்க கஷ்டம். பழைய தொழில்நுட்பத்தை இன்னைக்கு பயன்படுத்துறது தான் கணினியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நீங்கள் வெளில போய் ஒரு கணினியை வந்து 100 கோடி செயல்கள் செய்யக்கூடிய கணினியை வந்து நீங்கள் 10,000 ரூபாய் வாங்குறீங்க. ஆனால் 10 செயல்கள் செய்யக்கூடிய கணினி 30 வருஷம் முன்னாடி பண்ண கணினி வேகம் தான் அது ரொம்ப ரொம்ப காசு. அது எங்கேயுமே கிடையாது. பழைய கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். புது கம்ப்யூட்டர் வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதான் இந்த எழுத்துருவோட கலை சுருக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசைப்படை. அதுலேயும் கிட்டத்தட்ட இதே பிரச்சனைகள் தான். இந்த 100 எழுத்துக்கள் இடங்கள் ஒரு விசைப்பலகையில், ஆங்கில விசைப்பலகையில் இருக்கு. இதில் தான் தமிழ் தட்டச்சு பண்ணும்போது அதே விசைப்பலகையில் எந்த காம்பினேஷன் பேஸ் பண்ணால் தமிழ் எழுத்து வரலாறு அமைக்கப்பட்டது மாதிரி முதல்ல அதே தமிழ் தட்டச்சு முறை தான் கணினியிலேயே பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்து இதை இன்னும் கொஞ்சம் வேகமாக சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விசைப்பலகை அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் தமிழ்நெட் 99 தரப்படுத்தப்பட்டது, செய்யப்பட்டு தமிழ்நெட் 99 என்று ஒரு வடிவம் வந்து ரொம்ப அதுவும் ஒன்றும் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த 50-60 இடங்கள் இருக்கு, 50-60 கீ இருக்கு. எந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் எந்த தமிழ் எழுத்து வரணும், இவ்வளோதான். இதுக்கு ஒரு டேபிள், இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் இந்த எழுத்து வரணும், அடிப்படை விஷயம் அவ்வளோதான். அதுக்கு என்ன அப்படிங்கிறது ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். 50 கீபோர்டு இருக்கு, 50 விதமான விசைப்பலகைகள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்னொருத்தருக்கு சிறப்புன்னு சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆங்கில விசைப்பலகையிலே பார்த்தீங்கன்னா சிறப்பானது கிடையாது. இந்த குவார்டி கீபோர்டுன்னு சொல்லுவோம், QWERTY இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா ஆங்கிலத்தில் வந்து 120 ஆண்டுகள் 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க போட்டு வேகமாக அடிக்கிற ரெண்டு எழுத்து பக்கத்து பக்கத்தில் இருந்தால் அதை அடிக்க அந்த கை போய் மாட்டிக்கும். ரெண்டு வேகமாக அடிக்கிற எழுத்து இந்த எழுத்து அடித்து அதை திரும்பி வரத்துல அடுத்த எழுத்து அடிச்சிட்டிங்கன்னா இதை போய் திருப்பி வச்சு இது ரெண்டும் மாட்டிக்கும். அதான் அடிப்படையில் இந்த குவார்டி கீபோர்டோட வடிவமைக்கப்பட்ட அரசியல். அதனால என்ன பண்ணாங்க, வேகமாக அதிகமாக பயன்படுத்த எழுத்துக்களை தனித்தனி வச்சாங்க. இன்ஃபேக்ட் இட்ஸ் நான் ப்ரொடக்டிவ் கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேகத்தால் அதிகப்படுத்தக்கூடிய விசைப்பலகை கிடையாது. ஆங்கில விசைப்பலகை வேகத்தை குறைக்க செய்யப்பட்ட விசைப்பலகை, அதுதான் அதோட அடிப்படை. அது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. தமிழ்நெட் 99 பார்த்தீங்கன்னா பல குழுக்கள் ஒன்றுக்கு எது வேகமாக தமிழ் அடிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நெட் 99 விசைப்பலகை அமைப்பு உருவாக்கப்பட்டது. இன்னொரு விசைப்பலகைன்னா நான் சொல்லும்போது கணினி பயன்படுத்தாத நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து நீங்கள் தமிழ் அடிக்கணும்னா உங்க போய் ஒரு கீபோர்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீ எந்த விசைப்பலகை எடுத்துருங்க என்றாலும் அதுக்கான மென்பொருள் இருந்தால் ஏன் அடித்தா ஆண் வரும், தான் அடித்தா தான் வரும், இந்த தமிழ்நெட் 99 அதுக்கான அந்த
பட்டியலுங்க அவ்வளோதான். இந்த விசைப்பலகையும் பயன்படுத்திங்க தமிழில் செய்யலாம். இதுதான் விசைப்பலகை. அண்ட் எழுத்துரு பட்டியல் எழுத்துரு யூனிகோட் நான் சொன்ன மாதிரி அனைத்து மென்பொருள்களும் 99% 100% வந்துருக்கு. அது வர வேண்டிய சில மென்பொருள்கள் வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசைப்பலகை 1-2 தான் இப்போது புழக்கத்தில் வருது. ஒன்று தமிழ்நாட்டில் இன்னொரு ஃபோனெடிக் என்ன சொல்லுவோம், ஏன் அடிச்சு ஏங்கிற எழுத்து அடிச்சுன்னா ஆண் வரணும், தான் அடிச்சு தீன் அடிச்சுன்னா தான் வரணும் அப்படிங்கிறது. அது வந்து இது போன்ற பைலிங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் பேசுவவர்களுக்கு உண்மையாக இருக்கும். ஆனால் தமிழ் மட்டுமே பேசுவது தமிழ்நாட்டு மைண்டினா சிறந்த விசைப்பலகை இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு மைண்டினை அனுப்புகிற செய்தி இங்கிலீஷ்கோடு இருந்தால் நானும் படிக்க முடியும். நான் அதுக்கு பதில் வந்து ஃபோனெடிக் கீபோர்டு அனுப்பலாம். எந்த கீபோர்டுங்கிறது வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. எந்த டைப்ரைட்டிங் மிஷினில் நீங்கள் அடித்தாலும் எழுத்து ஒன்றா தான் யாராலும் முடிஞ்சிடலாம். மிஷின் வந்து ரிமிட்டனாக இருக்குது, வாட்ரேஜ் ஆகுது, படிக்க முடியாதுங்கிற பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அடிப்படை விஷயம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள்ல தமிழ் கல்வி தமிழ் இனியம் பயன்பாடு தனிமனித பயன்பாடு அரசாங்கம் நிறுவன பயன்பாடு மூன்றாவது பொழுதுபோக்கு பயன்பாடு. சுலபமாக சொல்வது பொழுதுபோக்கு பயன்பாடு. தமிழர்கள் காசி பொழுதுபோக்கு அப்படின்னா வெள்ளித்திரை சின்னத்திரை விளையாட்டு வீடியோ கேம்ஸ் அல்லது விளையாட்டே அவ்வளவு பிரபலமாக இல்லை, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் சின்னத்திரை வெள்ளித்திரைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு மென்பொருளோட உபயோகம் மிக 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 அதிகம். என்னுடைய நிறுவனம் நாங்கள் இணையதளங்கள் மீடியா கம்பெனிஸ் அதிகமாக அவங்களுக்கு மென்பொருளோட பயன்பாடு இன்று வெள்ளித்திரையிலோ சின்னத்திரையிலோ அவங்களுக்கு அவங்களோட என்டையர் பணி எல்லாமே வந்து கணினியில் தான் பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கிறதுலேருந்து சரி எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்கு. மின்னணுமாக தான் இருக்கிறது. அவங்க எடுக்கிறதுலேருந்து அதை எடிட் பண்ணுறதுலேருந்து திருப்பி அப்லோட் பண்ணி திருப்பி சேட்டலைட் அனுப்பி உங்களுக்கு வர செட்டாப் பாக்ஸ் வரைக்கும் உங்களோட செட்டாப் பாக்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன கணினி இருக்கு. அது வரைக்கும் எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டது. பொழுதுபோக்காக அவர்களுக்கு மொழி மிக மிக அவசியம். அந்த எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் வரும், சன் மியூசிக்கில் போனீங்கன்னா கீழே வந்து எஸ்எம்எஸ் மெசேஜ் வருது, அது தமிழில் வரும். அது வரத்துக்கு அதுக்கான தமிழ் மென்பொருள் வேண்டும். ஸோ தமிழ் கணினி தமிழ் நியம் தமிழ் மென்பொருள்னா ஏதோ ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் மின்னஞ்சல் அனுப்புவதற்கு மட்டும் பொழுதுபோக்குக்கும் மிக 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 அவசியம். அடுத்தது கேம்ஸ், கேமிங் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஜப்பானில் சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் மொபைல் கேம்ஸ் செல்பேசியில் விளையாடும் விளையாட்டு கேமிங் மிகப்பெரிய வணிகம். கிட்டத்தட்ட 4,000-5,000 crore ஆண்டு வருமானம் செல்பேசி கேம்ஸில் சின்ன ஊர் கொரியாவில் நடக்கிறது. ஜப்பானில் அதோட அதிகம். ஜப்பானில் வந்து இந்த ட்ரெயினில் போகிற இதில் புத்தகங்கள் செல்பேசியில் எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்புறமா புக்காகுது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த வந்து அண்ட் அதில் வந்து அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது எப்படி புத்தகம் எழுதுவது அது எப்படி விற்பது இதுவே ஒரு பெரிய ஒரு வணிக அமைப்பு ஒரு வியாபார முயற்சியாக ஜப்பானில் இருக்கு. ஸோ செல்பேசியில் போகிற அந்த 1 மணி நேரத்தில் ஒரு நாவலை படிக்கணும், அது வந்து சுருக்கமாக எழுதும். செல்பேசியில் படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஜப்பான் வந்து இன்னும் கஷ்டம் இருக்குது. புக்குனா இப்படி படி இப்படி வரும், ஒன்று கீழே ஒன்று அவர் எழுது, கணினா இப்படி வரும். நம்மளோட தமிழ் வந்து ரொம்ப சுலபம் கணினியில் பண்ணுறது. சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்கல்கள் இன்னும் ஜாஸ்தி. அதனால இந்த பொழுதுபோக்கில் தமிழ் கணினி தமிழ் மென்பொருட்கள் மிக மிக விஷயம். பொழுதுபோக்கு வந்து படிப்பவர்கள் பாமரர்கள் எல்லாருக்கும் போகணும். இப்போ வந்து அவங்களுடைய மொழியில் தான் போகணும். அது வந்து நான் இங்கிலீஷில் வந்து ப்ராக்டிக்கில் வந்து எல்லாத்தையும் இங்கிலீஷில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழில் தான் போகணும். பொழுதுபோக்கில் தமிழ் இனியம் தமிழ் கணினிங்கிறதுக்கான அவசியம் இருக்காது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிறுவனங்கள். அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் நிலப்பட்டா இது எல்லாம் செய்ய வேண்டியது அதற்கான மென்பொருள் வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஸோ எழுத்துரு ஃபாண்ட்லேருந்து போய் இந்த அப்ளிகேஷன்ஸ் இந்த செயலிகள் செய்யணும். அதில் வந்து தமிழில் அவனுக்கு பயனாளர்களுக்கு எப்படி எதுவுமே அதை செய்ய முடியும், அவனுக்கு எழுத படிக்க தெரியலன்னா அதை பேச்சாக சொல்லணும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லுவோம், எழுத்துலேருந்து பேச்சாக முன்னர் ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ்சியில் அதுக்கான முயற்சிகள் செய்யக்கூடியிருக்கிறார்கள். எப்படி எழுத்து கணினியில் இருக்கிற எழுத்தை பார்வையற்றவர்களுக்கு பேச்சாக வரும், அவருக்கு மட்டும் செல்பேசி கூப்பிட்டீங்க ஒரு விஷயம் வேணும் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த கணினியில் வந்து அது எழுத்தாக இருக்குது நம்பராக இருக்குது, அதை எடுத்து பேச்சாக அவங்களுக்கு அதை கொடுக்கணும்.
அதெல்லாம் வந்து தமிழ் மென்பொருட்களோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இ கவர்னன்ஸ் அப்ளிகேஷன் அரசாங்க செயலிகள் இதில் வந்து தமிழ் இடியும் தமிழ் கணினி மென்பொருட்களோட அவசியம் மிக அதிகம். அடுத்து வியாபார அமைப்பு உங்களோட கடையை படிக்கிற ஒரு ஒரு சீட் அடிக்கலாம் பில் அடிக்கலாம் அது தமிழில் வரும். அவங்க அந்த பேக்கெட் அக்கௌண்டிங் இன்வென்ட்ரி எல்லாமே தமிழில் இருக்கணும். அப்போ தான் அவங்க அதை பயன்படுத்த முடியும். எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் வச்சா அவங்க அவனுக்கு பயன்பாடு இருக்க முடியாது. அந்த மென்பொருட்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனிமனிதன் தனிப்பட்ட முறையில் கணினியை பயன்படுத்தும் இதில் தான் மின்னஞ்சல் செல்பேசிகள் நாம் அனுப்புகிற குறுஞ்செய்திகள் எஸ்எம்எஸ் இதெல்லாம் இதுதான் வந்து ஆனால் இதை பற்றி தான் அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கேன். ஆனால் மிகப்பெரிய பயன்பாடு வந்து நம்ம முதல் ரெண்டு தான் பொழுதுபோக்கு அரசாங்கம் நிறுவன செயல்கள் தான் அதிக பயன்பாடு இருக்க போகிறது. ஆனால் முதல் ஃபஸ்ட்டு டச் சொல்லுவோம் கம்ப்யூட்டரில் அது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நீங்கள் மின்னஞ்சல் அனுப்புவது தான் உங்கள் கணினியில் செய்யக்கூடிய முதல் வேலையாக இருக்கும். அதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு இணையங்கள் போவீங்க பக்கங்கள் படிக்கலாம் அல்லது வந்து குறுஞ்செய்திகள் அனுப்பலாம் செல்பேசிகளில் இதுலேருந்து பயன்படுத்த ஆரம்பித்து நீங்கள் சென்று அடுத்தது வந்து அரசாங்க செயலிகள் நிறுவன செயலிகள் இதெல்லாம் பயன்படுத்துவது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பயன்பாடு. இந்த மூன்று இடங்களில் நீங்கள் தமிழ் மென்பொருட்களை பயன்படுத்தலாம். அடுத்து இதில் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம்னா நிறைய வேலைகள் இருக்கிறது. இந்த இதுக்கான அடிப்படை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் அடித்தளங்கள் இது வந்து பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேலை நாடுகளில் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் மற்றும் பல நிறுவனங்கள் ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் எல்லாரும் செய்கிறாங்க. அதில் தமிழுக்கான அறிவை நாம தான் செலுத்தணும். ஆங்கிலம் பேசுகிறவங்க வந்து இங்கிலீஷ்காரன் வந்து அமெரிக்க கம்பெனி வந்து தமிழை கரெக்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ணாலும் அவங்க செய்ய முடியாது. அவனுடைய மொழி கிடையாது. அதுக்கான அடிப்படை பிளாட்ஃபார்ம் என்று யூனிகோட் இந்த வசதியினால இருக்கு. தமிழோட அறிவை நம்ம தான் கொண்டு போய் அதில் செலுத்தணும். ஐயா ஐயா சரியா சொன்ன மாதிரி கணினி வல்லுநர்களும் தமிழ் அறிஞர்களும் ஒன்றுபடி செய்ய வேண்டிய பணி. ஏன்னா என்னுடைய தமிழ் அறிவு குறைவு. தமிழ் எனக்கு ஆர்வம் உண்டு. தமிழ் பேசுவேன் எழுதுவேன் ஆர்வம் உண்டு. அது தனிப்பட்ட ஆர்வம். ஆனால் கணினியை பற்றி நிறையா தெரியும். தமிழ் அறிஞர்கள் ஒன்றுபடி செய்யணும். பல விஷயங்கள் செய்யலாம். சுருக்கமாக ஒரு நாலஞ்சை மட்டும் சொல்லி நான் அமர்கிறேன். மார்பாலஜி குறித்து உருப்பணியல் என்று தமிழ் சொல்கிறார்கள். அது செய்ய வேண்டிய பணி. அது செய்தால்தான் கணினியால் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்ன என்று புரிந்து கொண்டு அதை அனலைஸ் செய்து அடுத்த செயலிக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். ஓசியார் வருடி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2500 ஆண்டுகளாக எனக்குன்னா எழுதப்பட்ட உரை சொல்லி வந்து எல்லாத்தையும் எனக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஸ்கேன் தான் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணது வருடுதல் தமிழ் அழகான சொல். அதை பண்ணால் அதை வந்து சர்ச் பண்ண முடியும் தேட முடியும் சுலபமாக. வெறும் அப்படியே அதை புகைப்படமாக மட்டும் எடுத்தோம்னா அதை தேட முடியாது. அடுத்தது டிரான்ஸ்லேட்ரேஷன் எழுத்தாக்கம் இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து செக்யூரிட்டியில் வேற ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வரா இருக்கேன் தமிழகத்துக்கு விசா அல்லது பாஸ்போர்ட் ஏதோ அவரோட பேர் வேறு மொழியில் இருக்கு. கரெக்டாக தமிழில் மாற்றி திருப்பி நம்ம திருப்பி மறுபடி வந்து வேற ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். அவர் வந்து ஜெர்மனியில் போயிருக்காரா இவரை பற்றி ஏதாவது இது டெரரிசம் தீவிரவாதத்துக்கு ரொம்ப முக்கிய ஒருத்தரை பற்றி கரெக்டான டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும். தமிழுக்கு மாறி ஜெர்மனுக்கு போய் செக் பண்ணி திருப்பி ஆங்கிலத்துக்கு வந்து திருப்பி தமிழுக்கு வந்து எங்கேயுமே அவர் பேர் மாறக்கூடாது. ஸோ தமிழ் இல்லாத சில ஓசைகள் வேணும் அதுவும் வந்து கரெக்டாக வரணும். அந்த மாதிரி டிரான்ஸ்லிட்ரேஷன் எழுத்தாக்கம் இதுவும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இணைய முகவரி டொமைன் நேம்ஸ் இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்து இணையத்தில் அடிச்சிங்கன்னா எல்லா முகவரியும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அது வந்து தமிழில் பிற மொழிகளில் போன வாரம் ஒரு முக்கியமான முடிவு அது உலகளாவே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ் எப்படி நம்ம செலுத்தணும் அப்படின்னு நாங்கள் செய்ய வேண்டியது. இணைய முகவரிகள் இப்போது வந்து tamil.com அப்படியே டிஹெச்ஏ இல்லை டிஏஎம்ஏ வந்து அடிக்க வேண்டியிருக்கு. தமிழ் அழகாக தமிழ்லேயே எழுதி அந்த முகவரியை மட்டும் அதில் வந்து செய்யறதுல சில செக்யூரிட்டி சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் கூடிய விரைவில் அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு இணைய முகவரிகள் அடுத்து தமிழ் டீச்சிங் தமிழ் கற்றல் எழுத்துலேருந்து பேச்சு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இதெல்லாம் செய்யப்பட வேண்டிய நிலைகள் இதற்கெல்லாம் செய்வதற்கு அடிப்படை வசதிகள் யூனிகோட் கீபோர்டு விசைப்பலகைகள் எல்லாம் தமிழுக்கு இருக்கிறது. இதெல்லாம் கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்த வேலைகள்லாம் செய்தார்கள். மேலே இந்த பணிகள் நாம் செய்ய வேண்டும். இதற்கு இணையத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் அமைந்த அகலப்பட்டு ரோட்டில் எவ்வளோ
அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு படத்தோ ஒரு வீடியோவோ ஒரு ஒளியை நீங்கள் பெறலாம் என்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த இணைய தொடர்பு உங்கள் டெலிஃபோன் கனெக்ஷன் மாதிரி அந்த இணைய தொடர்பு பிராட்பேண்ட் அதிவேகமான அசுர வேகமாக எடுத்துக் கொள்ள எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரும் கடமை கடந்து என்று கூறிக்கொண்டு